தப்பிச்சுக்கு பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகி இன்னையோட பார்த்தீங்கன்னா 23 நாள் ஆகுது. ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சீசன் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சண்டை கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 வீக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கலந்து பேசுவாங்க, அறிமுகப்படுத்திக்குவாங்க. ஸோ அதன் பிறகு தான் ஒரு 2 வாரம் 3 வாரம் போகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து மாற்றி மாற்றி சண்டைப்பட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன ஒரு 2-3 நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து ஃபைட்டிங்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகி போச்சு. ஆஹா, இன்னும் எதடா நம்ம எதிர்பார்க்கலாம், இன்னும் என்னென்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் எல்லாமே வந்து வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஃபைட்டிங் ஒரு பக்கம் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டு இருந்தாலுமே இதற்கான ஓட்டிங், அதாவது அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த கண்டஸ்டுக்கான ஓட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. இது வரைக்கும் மாசாக சேவான ஒரு போர்ஷன் அப்படின்னா நம்ம பிரதீப் அப்படின்ற நம்ம தலைவன் வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து தலைவனுக்கு லாஸ்ட் வீக்கில் வந்து 3 ஓட்டு போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு வந்து போடல. ஸோ கொஞ்சம் வந்து டைம் இல்லாதனால. ஸோ பிரதீப், ஸோ நம்ம வந்து ஓட்டிங் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தலாம், அப்படியே வந்து மற்றவங்களை பற்றியும் வந்து பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி டேட் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 24 காலை 8 மணி நிலவரப்படி தற்போதைய ஓட்டுகள் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். ஸோ காலையில் 8 மணி நிலவரப்படி நம்முடைய பிரதீப் அவர்களுக்கு வந்து வந்த ஓட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 30,148 ஓட்டு பார்த்திங்கன்னா தலையை வந்து வாங்கி ஃபஸ்ட் இடத்துல வந்து இருக்காப்புல. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 32% லீடிங் பர்சனாக பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் தான் வந்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப். 2வது பிளேஸில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்ஷன். ஸோ இவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது 11,894 ஓட்டு பார்த்தீங்கன்னா வந்து தலைமை வந்து வாங்கியிருக்காப்புல. இவருக்கான பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 12%. ஸோ நிக்சன் மேலே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஸோ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கும் நிக்சனும் பார்த்தீங்கன்னா வந்து சண்டை வந்து ஆச்சு. ஸோ அப்படியே வந்து இருக்கும்போது கூட நிக்சன் வந்து பயங்கரமாக வந்து கருத்து வந்து வச்சாப்புல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு வந்து பேசக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தலைவன் கம்மனு இல்லாமல் வினிஷாவை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து உருவக்கேலி செய்கிற மாதிரி வந்து கிண்டல்லாம் வந்து வச்சாப்புல. ஸோ அதே மாதிரி வந்து பெண்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நெகட்டிவாக பேசுகிற மாதிரி வந்து தலைவர் வந்து பேசினாப்புல. என்ன ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பெண்களை சாடுற மாதிரி வந்து பேசினாப்புல. ஸோ இதனாலே இவருக்கான ஓட்டிங்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ பிரதீபுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நிக்ஷன் வந்து இருந்தப்பல. ஸோ அவருடைய ஓட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சி போச்சு. அடுத்து 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் மணி தான். ரவீனா கூட ஜோடியை கட் பண்ணிட்டு தலைவர் வந்து தன்னகத்தே வந்து விளையாட ஆரம்பித்தாவே வந்து நல்ல ஹிட்டாக இருப்பில். ஸோ அவருக்கு அந்த ஓட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 7,882% அப்படின்னு பார்க்கும்போது 8% வந்து வாங்கியிருக்காப்புல. அடுத்து 4வது இடத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதாவின் மகள் ஜோவிகா. ஸோ இவங்களுடைய ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது 7,132, 7% பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து 5வது இடத்தில் வந்து விஷ்ணு. ஸோ தலைவனுக்கு வந்து வாய் எப்பயுமே கொஞ்சம் வந்து நீளம் தான். அதேமாதிரி முன்கோவக்கார தலைவன் எப்படி வந்து பிரதீப்போ, ஸோ அதே மாதிரி தான் விஷ்ணு. ஸோ பிரதீப் பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து தைரியம் இல்லை. பார்க்கும்போதே தெரியுது சண்டைன்னு வருது அப்படின்னா வந்து சைலண்டாக வந்து போயிருப்பலாம். ஆனால் விஷ்ணு பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கக்கூடிய நபர். ஸோ இவருக்கான ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது 6,755% அப்படின்னு பார்க்கும்போது 7%. அடுத்து நம்ம தலைவன் கூல் சுரேஷ். கூல் சைடு பார்த்தீங்கன்னா வந்து காமெடி பண்ணுறப்பளும் சவர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளி சைடில் வந்து ஒரு சில ஃபேன்ஸ் இருந்தாலுமே, ஆனால் அந்த ஓட்டிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மக்கள் வந்து அவருக்கு வந்து போகிறதில்ல. சவர்க்கு இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது 6,509, 7% பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் வந்து வாங்கிக்கிறாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்தில் மாயா. ஸோ மாயா அப்படின்றவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் வைப் தான். ஸோ விஷம்னு சொல்லு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விஷமாகவே வந்து எல்லோரும் பார்த்துன்னுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கான ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது 5,955% அப்படின்னு பார்க்கும்போது 6%. ஆனால் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கான ஓட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5,955. இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் இன்னொரு வீடியோ போடுவேன். ஸோ அதில் வந்து யார் யாருக்கு எவ்வளோன்னு நம்ம வந்து பார்க்கும்போது இதில் வந்து யார் வந்து பயங்கரமாக வந்து தற்போது நாளில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நாம் வந்து அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8வது இடத்துல நம்ம தலைமை யுகேந்திரன். ஸோ 4,326. ஸோ கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா தலைமை வந்து ஒழுங்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அவர் வந்து ஒரு பக்கமாகன்ற பிக் பாஸ் ஹவுஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிட்டப்போ. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பிடிக்கப்படுத்துக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வெறும் 4% ஓட்டு தான் வந்து இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வினிஷா. ஸோ அவங்களுடைய ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது 4,108. ஸோ எல்லாருமே வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அக்ஷயா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து வினிஷா.
ஸோ வினிஷா அவர்கள் வந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆசைப்பட்றாங்க. ஸோ இவரே கூட சொல்லியிருந்தாப்பில் யார் நிக்ஷனியாக கூட ஒரு சில இடங்கள் வந்து சொல்லியிருந்தாப்பில் அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க கூட வந்து யாரும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாப்பில். ஸோ உருவம் கலர்லாம் வந்து முக்கியம் கிடையாது. ஸோ அவங்க வந்து அதிகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி வேணால் நீங்கள் வந்து சொல்லலாமே தவிர உருவத்தை வச்சு அவங்க வந்து தவறாக இட போகிறது ரொம்ப ரொம்பவே தப்பு. ஸோ அவங்க வந்து பொறுத்திருந்து கேம் வந்து அனலைஸ் பண்ணி கூட வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ போன இதில் பார்த்திங்கன்னா சீசனில் பார்த்திங்கன்னா ரச்சி தான் இருந்தாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் சைலண்ட்டாக இருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா வந்து பாதி சீசனுக்கு மேலே வந்து கடந்து போனாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து சைலண்ட்டாக இருந்து கேம் வந்து அனலைஸ் பண்ணி கூட ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவர்கள் வந்து உருவ கேள்வி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே நிக்ஷனுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விக்ரம் 3833 ஓட்டு பர்சன்டேஜ், 4%. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ஷயா இருக்காங்க, 3552, வெறும் 3% தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் பாயாசம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தற்போதைய நிலவரப்படி அக்ஷயா தான். ஸோ கேம் பர்ஃபார்மன்ஸு அதேமாதிரி வந்து அங்கே எப்படி எப்படிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதாங்க அப்படின்ற பொறுத்தும், ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி வந்து சண்டை போட்டு மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்கன்றத பொறுத்தும் தான் அவங்களுக்கான ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வரப்போகுன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்றது வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோமோஸ் வந்துச்சுன்னா ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோ போடலாம். தேங்க்யூ.